வீடியோவை வழங்குவோர் டைல்ஸ் னு சொல்லாதீங்க அனு ஸ்டைல்ஸ் னு சொல்லுங்க அனு ஸ்டைல்ஸ் மால் தோப்பூர் மற்றும் அரவிந்த் மதுசராமிக்ஸ் பைபாஸ் ரோட் மதுரை ஜெனரல் நாலேஜ் GK ஸ்கூல்ல படிக்கும் பொழுது ரொம்ப ஒரு ஈஸியான சப்ஜெக்ட் அதுலயும் GK மோரல் சயின்ஸ் சுற்றுச்சூழல் அறிவியல் எல்லாமே ரொம்ப ஈஸியா மார்க் வாங்க கூடிய சப்ஜெக்ட் ஆனா உலகத்துல எங்க எந்த மூலையில என்ன நடக்குது ஒரு நாட்டுல என்ன ரொம்ப பிரபலமா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதையும் தாண்டி நம்ம ஊர்ல நம்ம நாட்டுல நம்ம ஏரியால என்ன நடக்குது அப்படிங்கறது எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத ரொம்ப அழகா இங்க ஒருத்தர் எடுத்து காமிச்சிருக்காரு இங்க ஒருத்தர் GK தெரிஞ்சா அவருடைய இ ரிக்ஷால ஃப்ரீ ஆட்டோ ரைட் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு ஆட்டோ டிரைவர் பெங்கால்ல இன்டர்நெட்ல தினமும் பல சுவாரஸ்யமான பதிவுகளை கடந்துதான் வரும் இப்பவும் அப்படிப்பட்ட ஒரு பதிவை தான் பார்க்க போறோம் வெஸ்ட் பெங்கால்ல ஒருத்தர் இ ரிக்ஷால தன்னுடைய மனைவியோட ஏறி இருக்காரு அந்த ஆட்டோன்னா நான் கேக்குற 15 GK கேள்விகளுக்கு நீங்க பதில் சொன்னா உங்களுக்கு இந்த ஆட்டோ சவாரி இலவசம் 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 அப்படின்னு பெட்டு கட்டிருக்காரு இலவசத்துக்கு ஆசைப்பட்டு 2வது கேள்வியிலேயே அவுட் ஆகிடுறாரு பாசஞ்சர் ஆட்டோ தலை கேட்ட முதல் கேள்வி ஜனகண மன அதி பாடலை எழுதியவர் யார் இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்த கேள்வி வெஸ்ட் பெங்கால்ல முதல் முதல்ல யாரு CM ஆ இருந்தாங்க அப்படின்னு தெரியுமான்னு கேட்க 2வது கேள்வியிலே நம்ம பாசஞ்சர் அவுட் ஆகிட்டாரு பாசஞ்சரும் ஆட்டோ அண்ணாவும் விக்ரம் வேதால மாதிரி மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் பல GK கேள்விகள் ஒருத்தர ஒருத்தர கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க கேள்விகள் போக போக பாசஞ்சருக்கு பயங்கரமான ஒரு ஷாக்கு ஏன்னா அந்த ஆட்டோ அண்ணா ஆக்ட்ரஸ் ஸ்ரீதேவி பர்த்டேல ஆரம்பிச்சு உலகின் முதல் டெஸ்ட் டியூப் பேபி வரை எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சு வச்சிருந்திருக்காரு 6ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படிச்சேன் அதுக்கப்புறம் குடும்ப சூழ்நிலை காரணமாக படிக்க முடியல ஆனா இந்த மாதிரி ஜெனரல் நாலேஜ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தினமும் இரவு 2 மணி வரைக்கும் இத பத்தி எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு அந்த GK ஆட்டோ அண்ணா சொல்லிருக்காரு ஒரு வழியா கதை போமா முடிந்தது ஏன்னா அவர் இறங்க வேண்டிய இடம் வந்தாச்சு அந்த பாசஞ்சர் இறங்கும் போது ஆட்டோல ஒட்டி இருந்த திப்பு சுல்தான் போட்டோவை பார்த்து ஏன் ஒட்டி இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு பாசஞ்சர் இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள் இந்த மாதிரி முக்கிய புள்ளிகளுடைய பிறந்த நாள் அன்னைக்கு அவங்களோட போட்டோவை என்னோட ஆட்டோல ஒட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த ஒரு பதிவு இன்டர்நெட்ல பலரையும் அப்படியே வாவ் அப்படின்னு ஃபீல் பண்ண வச்சிருந்திருக்கு ஜெனரல் நாலேஜ் அப்படிங்கறது உலகத்துல என்ன நடக்குது அப்படிங்கறது மட்டும் தெரிஞ்சுக்கிறதையும் தாண்டி நம்ம நாட்டுல நம்ம ஊர்ல நம்ம ஏரியால நம்மள சுத்தி என்ன தினசரி நடக்குது அப்படிங்கறதுல அப்டேட்டடா இருக்கணும் அப்படிங்கறதுக்கு இவர் ஒரு ஆக சிறந்த எடுத்துக்காட்டு இந்த வீடியோவை வழங்குவோர் டைல்ஸ் னு சொல்லாதீங்க அனு ஸ்டைல்ஸ் னு சொல்லுங்க அனு ஸ்டைல்ஸ் மால் தோப்பூர் மற்றும் அரவிந்த் மதுசராமிக்ஸ் பைபாஸ் ரோட் மதுரை